ஒரு நாளைக்கு இதுக்கு மேலே டீ குடித்தால் விளைவு நீங்களே பாருங்கள். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விஷயத்திற்கு அடிமையாக இருப்போம் அல்லவா? ஒரு சிலர் மது அருந்துவதற்கும், ஒரு புகைப்பிடித்தல், இன்னும் சிலர் பாக்கு போடுதல், இது போன்ற பழக்க வழக்கத்திற்கு ஆளாகி உடல்நலத்தை கெடுத்து கொள்வார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, அதிகமாக டீ குடிப்பதும் எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை இப்போது பார்க்கலாம். குறிப்பாக அலுவலகத்தில் பணிபுரியும் நபர்கள் டீ குடிப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு டீ குடித்தால்தான் பணி செய்ய முடியும் என்ற மனநிலைக்கு கூட செல்கின்றனர். என்னென்ன பாதிப்புகள் வரும் என்று தெரியுமா உங்களுக்கு? அதிக அளவில் டீ எடுத்துக்கொள்வதால் அதிலிருந்து வெளியாகும் அதிக அளவிலான நச்சுக்கள் கவனச்சிதறல், அமைதியில்லாமல் போவது, உறக்கம் கெடுதல், நிலையில்லாத ஒரு தன்மை உருவாகி மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். மேலும் அதிக டீ குடித்தால் அதில் உள்ள டானிஸ் என்ற வேதிப்பொருள் உடலில் இரும்பு சத்து சேராமல் தடுக்கும் தன்மை கொண்டது. புற்றுநோய்க்கு மிக முக்கியமாக தரப்படும் கீமோதெரபி நாம் கொடுக்கும் பொழுது சிகிச்சை பலன் தராது. காரணம், அதிக அளவில் டீ குடிப்பதால் கீமோதெரபி மருந்துகள் உடலில் வேலை செய்யாதவாறு தடுத்து நிறுத்திவிடுகிறது. தற்போதுள்ள காலகட்டத்தில் டீ என்பது பெரும்பாலான மக்களிடம் பிரிக்க முடியாத ஒன்றாகிவிட்டது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், தலைவலி என்றால் ஒரு டீ குடித்தால் சரியாகிவிடும், தூக்கம் வருகிறது என்றாலும் அதற்கும் டீ, இப்படி பல காரணங்கள் சொல்லி அதிகமாக டீ குடிக்கப்படுகிறது. டீ உடல் நலத்திற்கு ஆரோக்கியமான ஒன்றுதான், ஆனால் அதுவே அதிக அளவு குடித்தால் பிரச்சனைதான். ஒரு நாளைக்கு சராசரியாக 2 கப் டீ குடிப்பது போதுமானதாகும். அதற்கு அதிகமாக டீ குடிப்பதும் அடிக்கடி டீ குடிக்க பழகிக் கொள்வதும் உடல் நலத்திற்கு மிகுந்த கேடு விளைவிக்கும் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. யார் எதை தவிர்க்கலாம்? இரத்த சேகை உள்ளவர்கள், தூக்கமின்மை பிரச்சனை உள்ளவர்கள் டீ குடிப்பதை தவிர்ப்பது நல்லதாகும். கர்ப்பிணிகள் முடிந்தவரை டீயை தவிர்க்கலாம். விரும்புபவர்கள் மூலிகை டீ அல்லது கிரீன் டீ அருந்தலாம். வளரும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் முடிந்தவரை காபி டீ குடிப்பதை தவிர்க்கலாம். அல்லது செரிமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை இல்லாமல் டீ காபி குடிக்கலாம். டீ சூடாக குடிக்கலாமா? மிக சூடாக தேநீர் பருகினால் வயிற்றின் உட்சுவர் புண்ணாகும், நரம்பு மண்டலத்தையும் வயிற்றையும் பாதிக்கும். வெறும் வயிற்றில் டீ குடிப்பதால் உடல் பாதிப்படையும். டீ குடிப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக தண்ணீர் குடிக்கலாம். டீ காபி பழக்கம் இல்லாதவர்கள் சாப்பிட இளஞ்சூடான பால் குடிக்கலாம். மஞ்சள், இஞ்சி, சுக்கு ஆகியவற்றை பாலுடன் சேர்த்து குடிக்கலாம். பெருஞ்சீரகத்தை சூடான தண்ணீரில் போட்டு வைத்துக் கொள்ளலாம். பிறகு ஆறிய பின்னரே மிதமான சூட்டிலே குடிக்கலாம். ஐஸ் சேர்க்காத பழச்சாறுகளை பருகலாம். உடலுக்கு குளிர்ச்சி தரும் பானங்களை தவிர்ப்பது நல்லதாகும். காபி அருந்துவதை விட தேநீர் அருந்துவது நல்லது. அளவோடு அருந்தினால் என்றும் ஆனந்தமே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.